நிவர் புயலைத் தொடர்ந்து பெய்த கனமழையிலும் களத்தில் துரிதமாக செயலாற்றும் காவல்துறையினர் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த நிவர் புயலினால் மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் விட்டுவிட்டு பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் புயலால் சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணியிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் பணியிலும் காவல்துறையினரும் மின்வாரியம் மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முன்களப் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கனமழையும் பொருட்படுத்தாமல் களத்தில் துரிதமாக செயலாற்றி வரும் இவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை மீண்டும் சென்னை காவல்துறை நிர்வாகம் நிரூபித்துள்ளதாகவும், புயலால் சேதமடைந்துள்ள மின் கம்பங்களை சீர் செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த கடினமான சூழ்நிலையிலும் புயலையும் மழையும் பொருட்படுத்தாமல் களத்தில் துரிதமாக செயலாற்றி வருவதாகவும் தாம் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.